புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையேயாக இருக்கும் மதுமான கடைகள் ரெஸ்ட்ரோபார்கள் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான கடல் சாகச பயணம் ஜூன் ஏழாம் தேதி துவங்கி இன்று வரை பதினோரு நாட்கள் தொடர்ந்து நடந்து வந்தது படகில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பரங்கிப்பேட்டை பொம்புகார் வழியாக காரைக்காலை இக்குழு அடைந்தது அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பியுள்ளன மூன்று பாய்மரப்படைகளில் அறுபது என் சி சி மாணவ மாணவியர்கள் பயணம் மேற்கொண்டனர் இதன் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றதில் பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் மேலும் தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றதில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று என் சி சி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் போதைப் பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட என் போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார் ரெஸ்ட்ரோபார்களை அகற்ற அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு புதுவையில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்ட்ரோபார்கள் அகற்றப்படும் என்றும் மதுபானத்தை போதைப் பொருளோடு சேர்க்க வேண்டாம் என்றும் போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் போதைப் பொருட்கள் பொதுமக்கள் அது தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவற்றை அகற்ற கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்து வருவதை மக்களின் மூலம் நான் அறிந்து வருகிறேன் என்றும் போதைப் பொருள் முழுவதுமாக ஒழிக்க நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்தாா் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து திமுகவும் காங்கிரசும் புகார் கூறுவது குறித்து கேள்வி கேட்டதற்கு தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவுதான் என்றும் தமிழகத்தை விட எந்த ஒரு இடத்திலாவது அதிகம் என்று கூறுங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு துறைகளில் எந்தெந்த துறையில் தவறு நடந்தாலும் அவற்றின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்